மேயாதமான் திரைப்படம் மூலம் அறிமுகமான பிரியா பவானி சங்கர் கைவசம் சுமார் 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் உள்ளன. இதில் குருதி ஆட்டம், ஹாஸ்டல், ருத்ரன், இந்தியன் பாகம் 2, 10 தல என புதிய படங்களில் அடுத்தடுத்து கமிட் ஆகி நடித்து வருகிறார் இவர். இவர் நடிப்பில் கடந்த மாதம் ஓடிடியில் வெளியான படம் ஓ மணப்பெண்ணே. பிரியா பவானி சங்கருக்கு ஜோடியாக ஹரிஷ் கல்யாண் நடித்திருந்தார். கார்த்தி சுந்தர் என்ற அறிமுக இயக்குனர் இயக்கியிருந்த இந்த படம் தெலுங்கில் வெளியாகி ஹிட் அடித்த பெல்லி சூப்புலு படத்தின் ரீமேக். இந்த படத்துக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து மீண்டும் இதே கூட்டம் முழுக்க முழுக்க காதல் கதையாக உருவாகும் இந்த படத்தில் மீண்டும் ஹரிஷ் கல்யாணுடன் பிரியா பவானி சங்கர் ஜோடி சேர்கிறார். ஏற்கனவே பிரியா பவானி சங்கருக்கும் இளம் நடிகருக்கும் இடையில் காதல் என்று கிசு கிசு வந்தது அனைவரும் அறிந்ததே. அது ஹரிஷ் கல்யாணாக இருக்குமோ என்று சந்தேகித்து வந்தவர்களுக்கு இந்த செய்தி தீனி போடும் விதமாக அமைந்துள்ளது.